இர்ரெகுலர் பீரியட்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு 100% பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ்குலரை ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது. ஸோ எதனால் இர்ரெகுலர் ஆகுது அப்படிங்கிறது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி எது இர்ரெகுலர் பீரியட்ஸ் எது ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக பெண்களுக்கு 28 days சைக்கிள்ஸ், அதாவது ஒரு மூணோட சைக்கிள் 28 days எவ்வளோ எப்படி நடக்குதோ அதே போல் பெண்களுக்கும் 28 days ஒருக்க பூப்பு சுழற்சி ரெகுலராக இருக்கணும். இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூபர்டி அட்டைன் பண்ணதுலேருந்தே 32 ஒருக்கவோ அல்லது ஒரு சிலருக்கு 26 ஒருக்கவோ நடக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 ஒரு தடவையோ 35 ஒரு தடவையோ நடக்கிறது கூட ஓரளவுக்கு அது ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல்னு சொல்லலாம். பட் 21 உள்ளரே நடந்துருது அல்லது 35 ஆயும் பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னாவே இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அட்டை மாத்திரையை வாங்கி 21 ஒருக்க அந்த டேப்லெட் நான் சைக்கிளாக சாப்பிட்டா எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது, அப்பாடி பீரியட்ஸ் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிடுறாங்க. ஒரு சிலர் அந்த 12 அட்டை மாத்திரை, ஒரு சிலர் அந்த 5 கொண்ட அந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், இந்த மாதிரி அதை போட்டு வர வைக்கிற பீரியட்ஸே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை நிற்காத ஒரு டைமில் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கும்போது உங்களுக்கு முட்டை வளர்ச்சி இல்லைமா, ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் தான் நீங்கள் வந்து கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டு ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அந்த அட்டை மாத்திரை யூஸ் பண்ணி, அதாவது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து யூஸ் பண்ணி கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணி வர வைக்கக்கூடிய பீரியட்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் பீரியட்ஸ். எதனால் ஃபால்ஸ் பீரியட்ஸ் அப்படின்னா இதில் என்ன நடக்குது அப்படின்னா கர்ப்பப்பையுடைய உள்சுவர் மட்டும் வளர்ந்து வளர்ந்து கரைஞ்சி கரைஞ்சி வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ முட்டை வளர்ச்சியே நடக்கிறது இல்லை. அதனால தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க திருமணத்துக்கு அப்புறம் முட்டை வளர்ச்சிக்கு ஒருக்க தனியாக மருந்துகளை வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஒரு சிலருக்கு ஊசி போட்டு முட்டையை வந்து வளர்ச்சியை தூண்டுறதுக்கான விஷயங்களை செய்து ஒரு மாதம் அப்ராக்சிமேட்டாக 100 வளர இடத்துல 1000 முட்டையை வெடிச்சு வெடிச்சு வர வச்சு அப்பயும் கன்சீவ் ஆகாத டைமில் சீக்கிரமாகவே வந்து மெனோபாஸை அட்டைன் பண்ணிடுறாங்க. 32 இயர்ஸ் 35 இயர்ஸ்லேயே கூட நிறைய எக்ஸ்டிமுலேஷன் மெத்தட்ஸ் வந்து மேற்கொண்டவங்க மெனோபாஸ் வந்து முட்டை தீந்து போனவங்களெலாம் கூட பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான பெண்கள் நான் இப்போ டோனார் எக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கண்டிப்பாக யாருமே எதுவும் பண்ண முடியாது. இருக்கிற முட்டை எல்லாமே அவங்க வந்து ஊசி போட்டு போட்டு வளர வச்சு சீக்கிரமாக வந்து வெளியே ஏற்றினதுக்கு அப்புறமா முட்டை தீந்து போனதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஒரு பெண்ணுமே வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுலேருந்தே இயற்கையாக வர வைக்கக்கூடிய பீரியட்ஸ் மட்டும்தான் உண்மையான பீரியட்ஸ், மற்ற பீரியட்ஸ் எல்லாமே நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரியான பீரியட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது முட்டன் வளர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து ஒரு ஹார்மோன் சிக்னல் வந்து அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியல் லேயர் வளர்ந்து குழந்தை தங்கினா குழந்தையை வளர்க்குறது, குழந்தை நிக்கலையே அதெல்லாம் கரைஞ்சி வெளியே வர்றது தான் நேச்சுரலான நார்மலான பீரியட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும். சரி, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிளைண்டாக ஒரே வார்த்தையில் கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு எந்த ஹோம் ரெமெடியும் சொல்லலை, நான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேருந்தே கரெக்டான டைமுக்கு வந்து தூங்காமல் ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன்னாலேயோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலே அவங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ அப்படி தைராய்டு ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணால் தான் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அதே போல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்க் ஃபுட்ஸு, அதாவது மைதா சார்ந்த பேக்கரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கனெக்டே இல்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புல வந்து கழிவுகளும் காற்றும் வந்து ஜாஸ்தியாக தேங்கும் போது உள்ளே வந்து கர்ப்பப்பையிலையும் இந்த காற்று தங்கி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் தைராய்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேச்சுரல் அயோடைஸ்டு மெடிசன்ஸ் கொடுத்து ப்ளஸ் அவங்களுக்கு தைராய்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதுலேயும் வந்து ஒரு வேறு வேறு வகையான தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், T3-T4 கம்மியாக சுரக்குதுன்னா தைராய்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, T3-T4 ஜாஸ்தியாக சுரந்து ஹைப்பர் தைராய்டாக இருந்தால் தைராய்டை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கான மருந்து, ஒரு சில TSH ஹையாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமெண்ட் சொல்கிற கரெக்ட் பண்ணுறதுக்கு பேதிக்கு ரத்த சுத்திக்கு லிவருக்கான மருந்துகள் கொடுத்தா தான் சரியாகும். அதே போல் ஒரு சில இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்னால உடம்புல வாதம் அதிகமாகி கர்ப்பப்பையில் காற்று பூந்துருந்தது அப்படின்னா அதுக்கு பேதி கொடுத்து வாதத்தை தணிக்கிறதுக்கான வாதம் அடக்கி மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணும்போது இரெகுலர் பீரியட்ஸ் வந்து நார்மலாகவே ரெகுலரைஸ் ஆகிடும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமனாக வரக்கூடிய அதர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சைனஸ், அல்சர், அதுக்கப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு கோல்டு பாடி அதனால தான் எனக்கு வந்து சளி பிடிக்குது, எனக்கு கோல்டு பாடி அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் பாடி ஹீட்டை வந்து அதிகமாக மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷனும்
யூரின் சரியாக போகாமல் இருக்கிறவங்களும் மலமும் யூரினையும் சரியாக கழிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை வந்து சூடடைஞ்சு உள்ள இருக்கக்கூடிய ரத்தம் வெளியே வராமல் கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடலை வந்து குளிர்ச்சி பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே நீக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அது அந்த இரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டயட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதுவுமே சாப்பிடாமல் போகிறது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, மதியானம் வந்து நான் ஏதோ ஒரு பனானா சாப்பிட்டேன், பனானா டயட்டில் இருக்கிறேன், நான் வந்து தொடர்ந்து எல்லா நாளுமே பனானா தான் சாப்பிடுவேன், நான் ஃப்ரூட் டயட்டில் இருக்கேன், நான் டெய்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரியான இம்பேலன்ஸ் டயட், அதாவது பேலன்ஸ்லாம் டயட் இல்லாமல் நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு மெயினாக அனிமிக் ஆவாங்க. ஸோ ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து கம்மி ஆகுது அப்படின்னாலும் கர்ப்பப்பைக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகாமல் இரெகுலர் பீரியட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உப்பு சேர்த்தாத உணவுகள் சாப்பிடும்போது கண்டிப்பாக தைராய்டில் ப்ராப்ளம் வந்து அதை தொடர்ந்து இரெகுலர் பீரியட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த காரணத்தினால ஒருத்தங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணணும், கர்ப்பப்பை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் உண்டு. இதுக்கு நிறைய மருந்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் வீட்லேயே எளிதாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பெருங்காயம், பூண்டு, கருப்பட்டி இது மூணுமே வச்சு செய்யக்கூடிய ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு வந்து லைட்டாக 1-2 இடிச்சுட்டு அதில் ஒரு கட்டி அளவுக்கு பெருங்காயம் அதில் போட்டுட்டு பூண்டு, பெருங்காயம், கருப்பட்டி இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-2 ஸ்பூன் அவங்க வந்து மாதவிடாய் சமயத்தில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாவே கர்ப்பப்பையில் தேவையில்லாத காற்றுகள் நீங்கும், அழுக்குகளும் வந்து நீங்கும். மேலும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இரெகுலர் பீரியட்ஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட் காமனாக வருவதற்கான காரணம் வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்துட்டே இருக்கக்கூடிய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. ஸோ அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அடி வயிற்றுக்கு வந்து ரத்த ஓட்டமே போகிறதில்லை. அப்போ செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால ப்ராப்பராக பிளட் அங்கே போகாதனால அந்த இடத்துல செல்ஸ் வந்து ரெஜூனேட் ஆகாமல் இரெகுலர் பீரியட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பெண்கள் வந்து காலையில் ஒரு 10 தோப்புக்காரணம், அதே போல் சாயந்தரம் ஒரு 10 தோப்புக்காரணம் போடும்போது, அது ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்குவாட்ஸ் வந்து போடும்போது கண்டிப்பாக அந்த பெல்விக் ஃப்ளோருக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் போய் கர்ப்பப்பைக்கு நல்ல நரிஷ்மெண்ட் கிடச்சி அதை தொடர்ந்து பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலர் ஆகும். மேலும் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்யும்போது நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது டெய்லி, பட் நம்ம அதற்கான நேரத்தை வந்து ஒதுக்கிறது இல்லை. மேலும் கர்ப்பப்பைக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் போகிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ ஒரு 20 கிலோ உடல் எடை இருந்தாங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி அந்த கணக்கில் ரெகுலராக பெண்கள் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். மேலும் வந்து மோஷன் வந்தால் யூரின் வந்து அடக்காமல் இருக்கணும். நைட்டில் கரெக்டாக டைமுக்கு தூங்கணும், பசிச்சா சாப்பிடணும், பேலன்ஸ்டாக சாப்பிடணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே இரெகுலர் பீரியட்ஸ் நம்ம எந்த பெண்களுக்குமே வராமல் ரெகுலராகவும் மேலும் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இயற்கையான விஷயமாகவும் ஆயிடும். தக்க தின்ன தோ